எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 41 இன்ச் ப்ளவுஸ் தாங்க. இது வந்து பேப்பர் கட்டிங். நாம இன்னைக்கு மெஷர் பண்ணி பேப்பர் கட் பண்ணலாம். இப்போ பேக் சைடு மடிச்சு தைக்கிறதுக்காக 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா. ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்குங்க. மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. அப்புறம் பேக் சைட் லென்த் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு 14 இன்ச்சு அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதுக்கும் லைன் போட்டுக்குங்க. அப்புறம் அரேஞ்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் மார்க் பண்ணி அதுக்கும் லைன் போட்டுக்குங்க. இப்போ கழுத்தோட அகலம் நம்ம மார்க் பண்ணலாம். கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். அப்புறம் கால் இன்ச் வந்து கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 2.5 நான் வைக்கிறேன். அப்புறம் 6 இன்ச்சு கை ஜாயின் பண்ணுறதுக்கு. சரிங்களா. இப்போ ஆம்ஹோல் வளைவுக்காக நம்ம மார்க் பண்ணலாம். ஆம்ஹோல் வளைவுக்கு 13 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி கீழே ஒரு லைன் நான் போடுறேன். இப்போ இந்த லைன்ல இருந்து இப்போ நம்ம அளவெடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 38க்கு மேலே இருந்துச்சுனாவே நம்ம 7 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். அதனால 7 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. ஷோல்டர் அப்படியே ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ பாடி சுற்றளவு நம்ம மார்க் பண்ணலாம். 41 இன்ச்சில் பாதி, அப்புறம் அந்த பாதியில் 2 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் பாதி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா 11.5 வரும். சரிங்களா. 11.5க்கு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி லைன் போட்டுக்குங்க. அப்புறம் உள்ள தையலுக்காக 1 இன்ச்சு. அதுக்கும் லைன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆம்ஹோல் வளைவு கொண்டு வரலாம். நான் 1.5 மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த அளவில் பாதி. சரிங்களா. இப்போ நம்ம அப்படியே வளைவு கொண்டு வரலாம். இப்போ கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். கழுத்தோட அகலம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்ச்சு வச்சோம். கழுத்தோட இறக்கம் 8 இன்ச்சு. கழுத்து நல்லா கீழே ரவுண்டாக வேணுங்கிறதுக்காக 1 இன்ச்சு பக்கத்தில் வச்சு அதை ஜாயின் பண்ணி கழுத்தோட மறுபடியும் இன்னொரு லைன் போட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது 1 இன்ச்சு வளைவு கொடுத்து ரவுண்டு கொண்டு வந்துக்கலாம். இப்போ பேக் சைடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட அளவு தான். எங்களுக்கு இதில் சின்ன சின்ன டவுட் இருந்தது, அதை கிளியர் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக இந்த நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணலாம். எப்பவுமே நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸுக்கு 13 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. நான் இந்த பிளவுஸுக்கு
பார்த்தீங்கன்னா நான் 14 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு 13.5 இன்ச்சு போதுன்னா நீங்கள் 13, நீங்கள் வச்சு 13 வச்சுக்கலாம். அரேஞ்ச் வந்துட்டு தேவைன்னா நீங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும், நீளம் வேணும் அப்படின்னா நீங்கள் 14 இன்ச்சு வரலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் 14 இன்ச்சு நான் மார்க் பண்ணி கீழே அப்படியே மடிச்சிட்டேன். பேக் சைடு கட் பண்ண பேப்பரை இப்போ அப்படியே இன்னொரு பேப்பர் மேலே வச்சு இதே அளவு சுற்றியும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணுறப்போ கவனமாக மார்க் பண்ணுங்கள். நம்ம பேக் சைடு அளவோட அதிகமாக இருப்போது அதனால் ரொம்ப ஓரத்தில் நல்லா மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் பேப்பரை எடுத்துட்டு இப்போ நம்ம கழுத்து பக்கம் வரையலாம். கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு, 6.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி இதுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு நல்லா ரவுண்டாக வேணுங்கிறதுக்காக இன்னொரு 1 இன்ச்சு ஜாஸ்தியாக வச்சு இன்னும் கொஞ்சம் அகலமாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு மூக்கு மாற்று பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம 6 இன்ச் கம்மி பண்ணணும். இப்போ 6 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் தையல் பாகமும் தையல் பாகத்தில் 6 இன்ச் அதையும் பண்ணணும். அதனால் அங்கே 6 இன்ச் மார்க் பண்ணி அங்கே லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக் சைடு அளவு போட்டு நீங்கள் மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு டைம் அளவு செக் பண்ணிட்டுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிராஸ் மார்க் பண்ணலாம். கிராஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ரெண்டு சைடுமே 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு ஷோல்டரு சென்டர் பண்ணுங்க. நம்ம 14 இன்ச் நம்ம ஃப்ரண்ட் சைடு வச்சோம், 14 இன்ச் சென்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம கை கட் பண்ணலாம் வாங்க. இப்போ கைக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் கையோட நீளம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச், 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் கை ஜாயின் பண்ணுறதுக்கு 6 இன்ச். இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் கீழே அடிக்கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச், 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே 6 இன்ச் தான், கொஞ்சம் மேலே நான் மார்க் பண்ணுறேன். இப்போ உங்களுக்காக கீழே மட்டும் லைன் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 6 இன்ச்சுக்கு நான் லைன் போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ 6 இன்ச்சில் இருந்து 1 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு கையோட இறக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச், சரிங்களா? இப்போ லைன் போட்டுக்குங்க. இப்போ தையலுக்காக 1 இன்ச். இதுக்கும் லைன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம வளைவு கொண்டு வரலாம். நான் அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதியாக உங்களுக்கு லைன் தெரியும். இப்போ பேக் சைடு வந்து 1 இன்ச், அதை வச்சு அப்படியே வளைவு கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாக வளைவு கொண்டு வாங்க. வளைவு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திக்காக கொண்டு வாங்க, சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கலாம். சென்டர் பண்ணி 3/4 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே வளைவு கொண்டு வாங்க. அவ்வளோதான், இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு ஆம்ஹோல் வளைவும் கையோட ஆம்ஹோல் வளைவும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணலாம். பட்டிக்கு நான் 11 இன்ச் மார்க் பண்ணுறேன். ரைட் சைடு பக்கம் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சாய்வாக ஒரு கோடு போட்டுக்குங்க.
இந்த மாதிரி போட்டுட்டு மூன்று இன்ச்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதான், பட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம ஆம்ஹோலோட அளவு 9 இன்ச்சு இருக்கான்னு சொல்லிட்டு அளந்து பார்க்கலாமா? வாங்க. நம்ம சகோதரிக்கு இந்த இடத்துல நான் அளந்து பார்த்தேன் வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வரும். வாங்க இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, கையோட வளைவு வச்சு நான் உங்களுக்கு நான் அளந்து காமிக்கிறேன். ஒன்பது இன்ச்சு வருதுங்க. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். வணக்கம்.